இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உண்மையான நோன்பு எது என்பதை தியானிக்க இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை அணுகி, யோவானும் அவருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை, அவர்கள் ஏன் உண்டு குடித்து மகிழ்கின்றார்கள் என்று கேட்க இயேசு இவ்வாறாக பதில் கூறுகின்றார். மணமகனோடு இருக்கும் மணவீட்டார் துக்கம் கொண்டாடுவது சரியா? மணமகன் மணவீட்டாரை விட்டு வெளியே செல்லும் பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து கூறுகின்ற நோன்பு எது, இயேசு எத்தகைய நோன்பை குறித்து இங்கே பேச விழுகின்றார் என்று தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மிக அழகாக கூறுகின்றார். உங்களுள் யாராவது ஜபிக்க விரும்பினார்கள் என்று சொன்னால், அவர்கள் அறைக்குள்ளாக சென்று தாழிட்டு கொண்டு மறைவாக இருக்கின்ற உங்கள் விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிக்கட்டும், மறைவாக உள்ளதை காணும் இறைவன் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் என்று சொல்லி, அதுபோல நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் முகத்தை கழுவி உங்கள் தலைக்கு எண்ணெய் பூசி நீங்கள் நோன்பு இருங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது யாருக்கும் தெரியாது, மறைவாக இருக்கின்ற உங்கள் விண்ணக தந்தைக்கு மட்டுமே தெரியும், நீங்கள் கைமாறு பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த பரிசேயத்தனமான நோன்பினுடைய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கூறுகின்றார். பரிசேயர்கள் தாங்கள் நோன்பு இருப்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வெளிவேடத்தனமான நோன்பினை அவர்கள் கைகொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் எத்தகைய ஒரு நோன்பு இருக்க வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்த விரும்புகின்றார். கடவுள் மட்டும் அறியும்படி நாம் நோன்பு இருக்க வேண்டும். கடவுளுடைய அதிமிகு மகிமைக்காக இந்த உடலை ஒருத்தி இறைவனோடு ஐக்கியப்பட இந்த நோன்பு நமக்கு உதவியாக இருக்க வேண்டும். மாறாக பல வேளைகளில் நாம் செயல்படுத்துகின்ற இந்த நோன்பினுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது? நாம் பல ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். இவை இறை மனித உறவுக்கு ஒரு பாலமாக, நம் அயலாரோடு நமக்கு இருக்கக்கூடிய அன்புறவு வளர்ச்சி அடைவதற்கு ஒரு வழிகாலாக இருக்கின்றதா? ஒருவேளை நாம் இருக்கக்கூடிய நோன்பும் தவ முயற்சிகளும் நம் அடுத்து இருப்பவரோடு நாம் உறவு கொள்ள, நம் அடுத்து இருப்பவரோடு நாம் பரஸ்பர அன்பு நிலையை அனுபவிக்க உதவியாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் இருக்கும் நோன்பு உண்மை நோன்பு ஆகும். மாறாக நம் அடுத்திருப்பவரோடு உள்ள உறவு நிலையை அது சமன் செய்ய சரி செய்ய பயன்படவில்லை என்று சொன்னால், நாமும் இந்த பரிசேயர்களைப் போல ஒரு பொருளற்ற நோன்பாக, வெறுமனே வெளி அடையாளமாக, ஆடம்பரத்திற்காக செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்டகம் மண்டகம் கீழுலோக அனைவருக்கும் மீட்பு அளிக்கும் பொருட்டு இவ்வுலகிற்கு வந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் என்று சொல்லி, அவருடைய அந்த அளப்பரிய தியாகத்திற்கு நாம் ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம் அனுதின வாழ்வில் நாம் நோன்பாக மாற்ற வேண்டும். எத்தகைய நோன்பை இறைவன் விரும்புகின்றார்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுயநலம் என்னும், ஆணவம் என்னும், தன்னலம் என்னும் நிலையிலிருந்து நாம் நோன்பு இருக்க வேண்டும். நம்முடைய நாம் என்ற எண்ணத்திலிருந்து நாம் நோன்பிருந்து மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்களாக, மற்றவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக நாம் இருப்பதே நாம் செய்ய வேண்டிய உண்மையான நோன்பு. அன்புக்குரியவர்களே, அனுதின வாழ்வில் அடுத்தவர் வாழ வேண்டும் என்பதற்காக, அடுத்தவருடைய நலனுக்காக நாம் நம்மை ஒருத்தும் பொழுது, நம்முடைய சுயத்தை அழிக்க முற்படும் பொழுது இறைவன் நம்மில் வாழுகின்றார். நாம் இருக்கின்ற நோன்பும் பயனுள்ளதாக இருக்கும். நான் என்ற எண்ணத்திலிருந்து நாம் நோன்பிருந்து நம்மை ஒருத்தி நம்மை வருத்தி நாம் மற்றவருக்கு பணிவிடை செய்கின்றவர்களாக, மற்றவரை நேசிக்கக்கூடிய இறைவனுடைய கருவிகளாக மாறுவோம். அப்பொழுது உண்மை நோன்பின் மகத்துவத்தை நாம் அனைவரும் புரிந்து கொண்டோம் என்பதை நாம் இந்த உலகறிய செய்ய முடியும். இறைவனும் மறைவாய் நாம் செய்கின்ற தியாகத்தை கண்டு நமக்கு பலன் தருவார் என்பதில் ஐயமில்லை.